ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். தற்பொழுது சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் மிக அதிகமாக மழை பெய்து வருகிறது. மழை, வெள்ளம், காற்று, புயலால் மக்கள் தவித்து வரும் இந்த நேரத்தில் நாம் அனைவரும் மதுராந்தகம் ஏறி காத்த கோதண்டராமருக்கு பானகமும் மோரும் வைத்து வேண்டிக் கொண்டால் மழையின் தீவிரமும் சேதமும் குறையுமாம். இதை அனைவரும் செய்திடுவோம். லோகக்ஷேமம் உண்டாகட்டும். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமாவென்ற இரண்டெழுத்தினாள். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமாவென்ற இரண்டெழுத்தினாள். மதுராந்தகம் ஏறி காத்த ராமர் பின் உள்ள சுமையான புராணத்தையும் அறிந்து கொள்ளலாம். 18ஆம் நூற்றாண்டு. ஒவ்வொரு வருடமும் மழையில் மதுராந்தகம் ஏறி முளைத்து கொண்டு விடும். ஒரு நாள் பெரிய கனத்த மழை பெய்தது. மதுராந்தகம் ஏரியின் கரைகள் உடையக்கூடிய அபாய நிலையில் இருந்தது. செங்கல்பட்டு ஜில்லாவிற்கு கிழக்கிந்திய கம்பெனியின் கலெக்டராக இருந்த கர்னல் லயனல் பிளேஸ் என்பவர் அந்த பெரும் மழையிலும் மதுராந்தகம் பெரிய ஏரியை பார்வையிடுவதற்காக வந்திருந்தார். அப்போது அங்கிருந்தவர்களிடம், நீங்கள் கோவில் கட்டி வணங்குகிறீர்களே, அந்த தெய்வம் இந்த ஏரியின் கரை உடையாமல் காக்க வேண்டியதுதானே அப்படின்னு சொன்னாராம். அப்போது ஒருவர், நம்பிக்கையுடன் எங்கள் ராமரை வேண்டிக் கொண்டால் அவர் நிச்சயம் வந்து ஏரியை காப்பார் என்று சொன்னாராம். உடனே கலெக்டர், அந்த ஸ்ரீராமன் ஏரியை உடையாமல் காப்பாற்றினால் நான் ஜனகவல்லி தயார் சன்னதி சரி செய்து தரலாம்னு நினைத்து கொண்டாராம். மழை பெய்து ஏரி நிரம்பியது. வெள்ளம் மிகவும் அதிகமாகி ஏரி கரையும் உடையும் நிலையில் இருந்தது. ஆனால் கரை மட்டும் உடையவில்லை, ஏரியில் தண்ணீர் நிரம்பிக் கொண்டே இருந்தது. ஆனாலும் கரை உடையவே இல்லை. தண்ணீர் நிரம்பியும் ஏன் ஏரி உடையவில்லை என்று பெரிய மர்மமாக இருந்தது. அப்பொழுது திடீரென்று கண்ணை பறிக்கும் அளவுக்கு மின்னல் வெட்டியது. அந்த ஆங்கிலேயர் ஒரு காட்சியை கண்டார். ஏரியின் கரை மீது இரண்டு வீரர்கள் நின்று கொண்டிருந்தனராம். இருவர் கைகளிலும் வில்லேந்தி இருந்தார்கள். ஒரே கணம்தான் அந்த காட்சியை அந்த அதிகாரி கண்டார். கரையில் வில்லம்புடன் ராமலட்சுமணர்கள் ஏரியை பாதுகாத்து வருவதைக் கண்டு தரையில் மண்டியிட்டு விழுந்து வணங்கினார். அந்த வருடம் ஏரிக்கரை உடையவே இல்லை. தாம் முன் கூறியபடி தாயார் சன்னதியின் சீரமைப்பு கைங்கரியங்களை செய்தார். இந்த வரலாறு தாயார் சன்னதியில் பொறிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் அங்கிருந்த ராமர் கோவிலுக்கு திருப்பணிகள் பலவற்றை அவர் செய்தாராம். அதனாலே இந்த ராமருக்கு ஏரி காத்த ராமர் என்ற பெயர் ஏற்பட்டது. நாமும் இந்த தினத்திலே லோகக்ஷேமம் வேண்டி ஏரி காத்த கோதண்டராமருக்கு பானகமும் மோரும் வைத்து வேண்டிக் கொள்வோம். மழையின் தீவிரமும் சேதமும் ராமரின் பேரருளால் குறைந்திடும். இதை அனைவருமே செய்திருவோம். லோகக்ஷேமம் உண்டாகட்டும். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமாவென்ற இரண்டெழுத்தினாள். ஓயாது பெய்த மழையில் கோவர்தன மலையை தாங்கி ஆயர்களையும் பசுக்களையும் மழையிலிருந்து காத்த கிருஷ்ணரை, கோவிந்தனை, கோவர்தனகிரிதாரியை பிரார்த்தித்து நம்மாழ்வார் திருவாய்மொழியில் அனுபவித்த இந்த திவ்யமான பாசுரத்தை பகவானிடம் பாடி பிரார்த்தனை செய்வோம். நிச்சயம் கோவிந்தன், கோவர்தனகிரிதாரி அனைவரையும் அனைத்து ஜீவராசிகளையும் பத்திரமாக பாதுகாப்பார். கவலை வேண்டியதில்லை. குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலமளந்த பிரான், பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை, ஒன்றுமே தொழ நம் வினை ஓயுமே. குன்றம் ஏந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலமளந்த பிரான், பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை, ஒன்றுமே தொழ நம் வினை ஓயுமே. இது நம்மாழ்வாரது பாசுரம். இதன் பொருள், கோவர்தனகிரி மலை தாங்கி ஆயர்களையும் பசுக்களையும் மழையிலிருந்து காத்த கிருஷ்ணனே, கோவிந்தனே, மூவுலகங்களையும் திருவடியால் அளந்தவனே, பரம்பொருளான திருமாலே, திருவேங்கட மலையில் வாழ்பவனே, உன்னை வழிபட்டால் முன்வினை பாவம் நீங்கும். அவரை வழிபட்டால் இன்று நமது கஷ்டங்கள் தீரும். ஆண்டாளும் தனது திருப்பாவியில் குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி என்று சாதித்திருக்கிறாள். அதையும் நாம் இந்த தினத்தில் சொல்லி வேண்டிக் கொள்ளலாம். நாராயணியம் கோவர்தன மலை தாங்கும் கோவர்தன லீலையையும் பாராயணம் செய்யலாம். நான் அந்த லிங்க் டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அதை பாராயணம் செய்பவர்கள் பாராயணம் செய்யலாம். அனைவரும் லோகக்ஷேமம் வேண்டி இதை செய்திருவோம். நல்லதே நடக்கும். நமஸ்கார்.